அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருமா, நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராக இருக்கா, அடுத்து வர 7 நாட்களாவது நமக்கு ஒரு நல்லது நடக்குமா, அல்லது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அடுத்து வர 7 நாட்களில் உங்களுடைய கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு 2 வரிகளில் பார்த்தலாம். விருச்சிக ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற கேள்விக்கு இவங்க எப்படி சொல்லணும்னா, அந்த பலாப்பழம் இருக்குல்ல, எப்பவுமே அந்த மாதிரி ஒரு இது வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப கரடு முரடா முள்ளா தெரிந்தாலும், ஆனா பலாப்பழம் எவ்வளவு இனிமையானது, அந்த மாதிரி நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் வெளியில தோற்றத்தை பார்த்தாதான் இவங்க ரொம்ப முரட்டுத்தனமா பேசுற பேச்சு கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளா தெரியும். ஆனா இவங்க நெருங்கி பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப இனிப்பானவங்களா நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா, புலி பாய்ச்சல் போல இருக்கும், கடுமையான வார்த்தைகள் இருக்கும், இருந்தாலும் அதில் ஒரு நல்ல பலன் இருக்கும். இப்ப பலாப்பழம் எப்படி வெளியில பாக்கிறதுக்கு ரொம்ப கரடு முரடான ஒரு முள்ளான தோற்றத்துல இருந்தாலும், அதுல நிறைய இனிப்பான அந்த துகள்கள் இருக்கிறதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கும். ஆனால் பேசுறது மட்டும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பேசுவாங்க. அதுவும் உங்களுடைய நல்லதுக்காக தான் பெரும்பாலும் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதிரி பேசுவாங்க. இவங்க ராசி மண்டலத்தில் விசாகம் 4வது பாதமும் அனுச நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் இந்த விருச்சிக ராசியில் அடங்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான். முருகப்பெருமான் என்பதனால இவங்க வந்து பெரும்பாலும் முருகப்பெருமான வழிபடுறது மிகச்சிறப்பான பலனை பெற்றுத்தரும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா புரியாத ஒரு புதிராக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் உள்ள ஒவ்வொரு நுணுக்கத்தையும் ரொம்ப நுணுக்கமாக அறிந்து வைத்து கொள்ளக்கூடியங்களா நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா முருகனோட 6 படை வீடுகளுக்கும் சென்று வழிபட்டு வரதால நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே விருச்சிக ராசி அன்பர்கள் எப்பவுமே கொஞ்சம் சென்சிட்டிவானவங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியங்களா இருப்பாங்க. இவங்க ரொம்ப ஈஸியாக எதையும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க. அதே மாதிரி ஈஸியாக யாரிடமும் நெருங்கவும் மாட்டாங்க நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள். எல்லோருடமே கொஞ்சம் யோசித்து தான் அவங்கள பல கோணங்களில் வைத்து ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகுவாங்க. இவங்க எந்த அளவுக்கு இவங்களுடைய கேரக்டர் இருக்கு, இவங்க ரொம்ப உண்மையானவங்களா, அல்லது இவங்க ஏதாவது தப்பான இதில் இருக்காங்களா அப்படிங்கிறத பல கோணங்களில் ஆராய்ச்சி செய்து அதற்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசக்கூடியங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு கோபம், அன்பு, வேலை, கலை என எதை எடுத்தாலுமே ரொம்ப தீவிரமாக இறங்கி வேலை செய்யக்கூடியங்களாக நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. நண்பர்களிடம் ரொம்ப விசுவாசமானவங்களாக இருப்பாங்க. இந்த மனதுக்குள்ளே ஒன்று வைத்துக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற பழக்கம் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கிட்ட எப்பவுமே இல்லை. ஓப்பன் டாக்காக தான் அதிகமாக பேசுவாங்க நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள். இலக்குகளை அடையறதுக்கு கடினமாக உழைக்கக்கூடியங்களா நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இப்படி தான் உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்களை பார்த்தீங்க, அல்லது நீங்களே விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் உங்ககிட்ட இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி அன்பர்கள் பெரும்பாலும் நம்ம மனசு வச்சுட்டா எல்லாத்தையுமே நம்மளால் சாதிக்க முடியும், எல்லா விஷயத்திலையும் நம்மளால் ஏதாவது ஒன்று பண்ணி முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு பெரும்பாலும் நினைக்கக்கூடியங்களா நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. நம்ம நேர்மையாக இருக்கிறோம், நம்ம கிட்ட பழகிறவங்களும் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா பெரும்பாலும் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது, கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு, இந்த விருச்சிக ராசியில் பிறந்த விசாகம் 4வது பாதக்காரர்களுக்கும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை
நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்குன்னா, சுகஸ்தானத்தில் சனி பகவான் மக்கரகம் அடைந்திருக்கிறார், பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், கலசிரஸ்தானத்தில் குரு செவ்வாய் இருக்கிறாங்க, பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதன் மக்கரகம் அடைந்தும் சுக்கிரனும் இருக்கிறாங்க, லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே கிரக நிலை இவ்வாறு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். வீண் பிரச்சனையெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதேமாதிரி எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைம் கொஞ்சம் கவனக்குறைவாக ஈடுபட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தன்னம்பிக்கையாக செயல்படுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்திருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே ஆராய்ந்து பார்த்ததுனால நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தெல்லாம் வீண் அலைச்சலும் பண விரயமும் கொஞ்சம் அதிகமாகவே இந்த வாரத்தில் செலவாகும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். மனதில் இருக்கலாம், வியாபாரம் பற்றிய கவலை அதிகமாயிட்டே இருக்கும். என்னடா நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இதில் வந்து நமக்கு வருமானம் கம்மியாகவே வருதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். மனதில் ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திடுவாங்க. குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறைகிற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி இடையே வீண் வாக்குவாதம் இந்த டைம் வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. பிள்ளைகளோட நல்ல கூடுதலாக கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. உடல்நிலையிலையும் ஒரு சோர்வு, மனதில் ஒரு இனம் புரியாத கவலை இதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. பெண்களுக்கு எந்த காரியத்தில் ஈடுபடும் போதும் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படலாம். செலவுகளும் இந்த வாரத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே ஏற்படும். மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் காட்டுவீங்க. பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வருவீங்க. மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். நிலுவையில் உள்ள பணம் கூட இந்த டைம் உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகுது. தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது, பிறர்கிட்ட உயர்வாக பேசுறது, இதற்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. மனதைரியம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. எல்லா வகையிலும் சுகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா தான் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை, உடல் உபாதை ஏதாவது ஒன்று, ஒரு சிலருக்கெல்லாம் தூக்கமின்மை, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுடைய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவரோட நட்பு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கம் தொடர்பான பணியெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். முக்கிய நபர்களோட அறிமுகம் இந்த டைம் கிடைக்கும். அதனால அவர்கள் மூலமா ஒரு சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திட்டமிட்டு பணிகளை செய்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கடுமையாக கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. இந்த டைமும் முயற்சி செய்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். இந்த டைமு வீண் தாம்பதம், சோம்பேறித்தனம் இதெல்லாம் விட்டுட்டு முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் கவனமாக பழகிறது ரொம்பவும் நல்லது. இந்த டைம் அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நன்மை உண்டாகும். நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு காரியம் இந்த வாரத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மறக்காம உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள்
பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது ஆடி மாதம். ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு உரிய மாதம். இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயம் அருகில் இருந்தாவோ அல்லது உங்களுடைய குல தெய்வம் அம்மன் தெய்வமாக இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க. நீண்ட நாளாக வேண்டுதலாக ஏதாவது வைத்திருந்து அதை நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.